சீக்கிரமா வாடா இன்னைக்கு அவனுக்கு கவர்மெண்ட் ஹாலிடேன்னு கூட தெரியல சட்டி மண்டைய இன்னைக்கு ஸ்கூலரின் நம்பிதான் மதியா இல்லையா எப்படி என்னோட சிஞ்சானி நல்ல வேலை நான் ஏதாவது வாய ஒலடிப்ப நல்ல வேலை நான் எதுவுமே பேசல முன்னாடியே சொல்லிட்டுடா சிஞ்சானி டரி நீ போய் தளபதியை பாக்குறோம் மாஸ் பண்றோம் ஓகேவா ஆடா டரி போலாம்

இவன் என்ன பண்ண காத்திருக்கானு தெரியலையே பிராங்க்ளினி யா என்ன கூப்டியா கூப்ட மாதிரி இருந்து பிராங்க்ளினி டே 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 நீங்க ரெண்டு பேரும் நல்ல நாள்லயே ஸ்கூலுக்கு போக மாட்டீங்க இன்னைக்கு சண்டே நைட் கிளம்ப இன்னைக்கு ஸ்கூலுக்கு மிஸ் வர சொன்னாங்களா எக்ஸாம் எழுத சொன்னாங்களா அப்படி கடமை உணர்ச்சி தாராளமா ரெண்டு பேரும் போறாங்களா இத நான் நம்பணுமாடா

நம்ம லியோ படத்துக்கு போவோம் சரியா சரி சீக்கிரமாக முடிங்க நான் போயிட்டு இன்னும் ஒரு காரு அந்த கேடிஎம் பைக் மட்டும்தான் இருக்கு அதை முடிச்சிட்டு வந்துடுறேன் சீக்கிரமாக போயிட்டு கழுவி முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்து போகணும் கோயிலுக்கு போயிட்டு லியோ படத்துக்கு வேற போடும் நீங்கள் மஜா போட போகிறோம் வேற லெவல் போட போகிறோம் சரி கேடிஎம் பைக் எடுத்துகிட்டு போயிட்டு நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேவரட்டு காரை கொண்டு ரெண்டு வச்சு அதையும் க்ளீன் பண்ணிட வேண்டியதான் ஓகே எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சாச்சு அப்படியே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான் அவனோ க்ளீன் பண்ணி முடிச்சிட போகிறானோ சீக்கிரமாக சீக்கிரமா கழுவி முடிதா டோரி சீக்கிரம் போண்டா இல்லையோ வேற எல்சி வாங்கி நினைத்துலா டோரி இனியோ

ஆஃபீஸுக்கு போகலான்னு சொன்னோடே அப்படியே வந்து தீவிரமாக வேலை செஞ்சிருக்கீங்க போல இருக்கே அமௌண்ட் ஆஃப்ரங்கி நீ சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டோம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு ஸ்விம்மிங் பூல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு எல்லாத்தையும் எட்டு விஷயத்து வீட்டில் உள்ள கிளீன் பண்ணியாச்சு எப்படா போகிறது எனக்கு ஆர்வம் அடக்க முடியலாம் சீக்கிரமாக போண்டா ஆஃப்ரங்கி நீ வாடா ஏன்டா இப்படி பண்ணுறேன் டே சிம்சானே உனக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கோ அதை விட அதிகமாக எனக்குமே ஆர்வமாக இருக்குடா ஆனால் சிங்கம் சார் ஈவினிங் தான் வர சொன்னாரு நான் போகலாம் சரியா இரு நான் பூஜை ரூமில் போயிட்டு தின்னொரு குங்குமெல்லாம் எடுத்து வந்து பட்டையை அடிக்கிறேன் எல்லா இடத்துலையும்

ய்ய் சிஞ்சானே இப்படி பண்ணாதாண்டா ஆயுத பூஜையே கம்ப்ளீட் ஆகும் வண்டி ஃபுல்லா அப்படியே வந்துட்டு குங்குமத்தையும் திண்ணுறையும் கரைச்சி ஊற்றி அப்படியே மொழிவிச்சாதண்டா அழகா இருக்கும் வீட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பட்டைய போட்டு கூடாதான்டா நல்லா இருக்கும் அதாண்டா ஆயுத பூஜையோட சிறப்பம்சங்கள் அதுதான்டா என்னடா போங்கடா நீங்க ஒன்றும் தெரியாத குட்டி பசங்களாக இருக்கீங்க சரி வாங்கடா போவோம் சிங்கம் சார் வேற மழை வெயிட் பண்ணிட்டு இருக்காரான் போயிட்டு வண்டிக்கு ஒரு பூஜையை போட்டு நேராக லீவ் போடுறதுக்கு வந்து கிளம்பணும் ஓகேவா காசு வேற இருக்கா இன்னும் தெரியல சரி வாங்க எங்க அப்பா இங்க காருக்கும் பட்டையை போட்டாச்சு எங்க பாரு காரு இப்ப பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குப்பா தெரியல மாலை வேற வாங்கலையே சரி பரவாயில்ல வண்டியை தூக்கி உள்ள போட்டுட்டு அங்க போயிட்டு மலை கோயிலில் வேணா வாங்கிப்போம் சரி ஏறுங்கடா கிளம்பும் சீக்கிரமா கிளம்புடா மலை கோயில கூட்டம் வந்துட போதே அதுக்கப்புறம் ரொம்ப லேட் ஆயிடும் சீக்கிரமா போட வண்டி எடுத்து கிளம்பலாம் வரோம் ஆமாந்தா பிராங்கி நீ சீக்கிரமா வண்டி அடிச்சு ஓட்டு வேகமா போயிட்டு மலை ஊதிய பூஜையை போட்டு நேரா தளபதியை பார்க்க போவோம் டேய் நம்மளால பிளைட்ல ஏடா போறோம் கார்ல தானடா போறோம் எவ்வளவு ஃபாஸ்டா போக முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா தானடா போக முடியும் ஒரு வழியா எப்படியோ வந்தாச்சு ஆனா நமக்கு முன்னாடி எல்லாருமே வந்து வந்துட்டாங்க இப்ப கழிவு கழிவு ஊத்த போறாங்க அங்க பாரு ஜானாக போறான்டான்னு கூட அவனோட புதுல அறி எடுத்துட்டு வந்துட்டான் கடைசியில

சரிப்பா சரிப்பா பேசுனதா போதும் எல்லாருமே வந்தாச்சுல ஓகே இப்போ பூஜையை போட்டுருவோம் பிள்ளையாருக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு எல்லோரும் வண்டி எடுத்து போயிட்டு ஒரு ரவுண்டு விடுங்க அப்போதான் நல்லா இருக்கும் சரியா ஏ ஜானாங்க போகிறான்டான் பத்ரெண்டா வண்டி அடடா எக்ஸ்எல் ஹண்ட்ரட் வாங்கியிருக்கீங்களா மோட்டோ சூப்பராக இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு அடடா இந்த வண்டியும் நல்லா இருக்குது புது வண்டியா சார் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு சரி எல்லா தூக்கு நான் பூஜையை போட்டுடுறேன் ஓகேங்களா எல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க பூஜையை ஸ்டார்ட் பண்ண போகிறான் நல்லா நினச்சது எல்லாத்தையும் அப்பா நிறைவேற்றி வைப்பாரு பிள்ளையார் அப்பா மட்டும் கிடையாது இயேசு அப்பா இருக்காரு அதுக்கப்புறம் எல்லாவும் இருக்காரு எல்லாருமே நல்லது பண்ணுவாங்க சரியா எல்லாருமே எல்லாருமே சாமி தான் எல்லாருமே ஒண்ணுதான் ஓகேவா எல்லாரையும் வேண்டிக்கோங்க சரி இப்ப நான் மந்திரத்தை ஆரம்பிக்க போறேன் ஜனு டான் டான் அதுக்கு நீங்கள் இதை அருள் புரியணும் இந்த வட்டியை வச்சு நாங்கள் நிறைய கொள்ளடிச்சு நிறைய ஊருக்கு பயணம் பண்ணணும் பிள்ளையாரப்பா அதுக்கு நீங்கள் இதை அருள் புரியணும் பிள்ளையாரப்பா நானும் பெல்மண்டையை பத்திலும் சேர்ந்து ஒரு புரட்டா கடை சாரு புரட்டா கடைங்குற பாருங்க ஒரு சம்ச்சா கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கோம் அந்த சம்ச்சா வந்து புருட்டு சம்ச்சான்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு நீதான் அருள் புரியணும் எல்லாரும் வாங்கி சாப்பிட்டு நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் அதுக்காக தான் ஆப்பிள் அண்ணாச்சின்னு எல்லாத்தையும் வாங்கி போட்டிருக்கோம் நீ தான் அருள் புரியும் பிள்ளையாரப்பா

நல்லா சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்தாங்க மோட்டோமோ மாமா எடுத்துவாங்க நீங்க ஆசைப்படுற மாதிரியே ஃப்ரூட்டு சம்சார் நல்லா வந்து ஓடும் பிசினஸ்ஸு இல்லை இப்போ திருந்துங்களா ஏன்ல இப்படி பண்றீங்க ஜானகம் போறான்டான் திருந்தி வாழுடா எப்போ பார்த்தாலும் கொள்ளை அடிக்கிறதுலே இருக்காதீங்க சரிப்பா அடுத்தது எல்லாம் என்ன பண்ண போறீங்க சேணக்கப்பு ர டேன் சேணக்கப்புடேன் எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்கே இருங்க வண்டி எடுத்துருக்கீங்களா பாதிங்க ஒரு தானு உனக்கு என்னெல்லாம் வேணும் நாங்க சம்ச்சா போனோம்ல புருட்டு சம்ச்சா ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம் எதுக்கெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்க இருங்க இருங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றதை மட்டும் கேளுங்க என்னன்னா இன்னைக்கு எல்லாருமே புது வண்டி வாங்கியிருக்கோம் அதனால ஒரு ரேஸ் வச்சு பார்க்கலாம் அதை ரேஸ்ன்னு சொல்ல முடியாது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம புது வண்டி எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத இன்னைக்கு ரேஸில் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அந்த ரேஸில் தோக்குறவங்க லியோ படத்துக்கு எல்லாருக்குமே டிக்கெட்டு போடணும் ஸோ அதுதான் அவங்களோட பனிஷ்மெண்ட் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா

பின் பண்ணி பார்க்கலாமா யார் வரீங்க இது செம்ம சூப்பர் ஐடியா ஜனக பிரண்டா நாங்க வரோம் யார் வேணாலும் வரணா வாங்க வாங்க போவோம் அந்த இடத்துக்கு அடடா ஜெல் அருமை வந்தாச்சா சூப்பர் ஓகே இப்ப நான் யார் யார் ரேஸ் பண்ண போறேனா நானு பிராங்க்ளின் அதுக்கு அப்புறம் சிங்கம் சார் அதுக்கு அப்புறம் மோட்டோ இவங்க நாலு பேரும் தான் ரேஸ் பண்ண போறோம் இங்க இருக்குற பாக்கி எல்லாரும் ரெட் கிரிமினல் ஃபினிஷிங் லைன்ல நிக்கிறா அங்க வந்து போய்டுங்க இந்த போட்டில என்ன வின் பண்ண யாராலயே முடியாது ஏனா கைதி படத்துல டில்லி வச்சிருந்த லாரியா

என்ன எல்லாருமே ரெடியா ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா என்ன ரூல்ஸுன்னுலாம் சொல்லவே இல்லையே ஜானே ஹா நல்ல காமெடி பண்ணுற ரூல்ஸுக்கும் எனக்கு ரொம்ப தூரம் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்களை கண்டுபிடிச்சிக்கோங்க ஸ்டார்ட் பண்ணலாம் எங்கடா இங்க இருந்தவங்க யாரையுமே காணும் இன்னும் மின்னல் வேகத்துல எல்லாம் போய்ட்டுருக்கீங்க யாருப்பா அது ஃபஸ்ட்டு போகிறது மோட்டோ மாமா எக்ஸல் ஹண்ட்ரடை வச்சுட்டு பிரிச்சுக்கிட்டு போயிட்டுருக்காரு ஐயோ நம்ம கேடிஎம் டியூக்கே வச்சுக்கிட்டே என்னமோ தட்டு தடு மாதிரி போய்ட்டுருக்கோம் எக்ஸல் ஹண்ட்ரடை வச்சுக்கிட்டு இந்த வேகமாக போய்ட்டுருக்காரு மோட்டோ மாமா யோ மோட்டோ மாமா நில்லையா நான் வந்துக்கிட்டு இருக்கேன் ஐயா ஐயோ இன்னையா இவ்வளோ வேகமாக போய்ட்டுருக்கேன் டியூக்குக்கு உள்ள ஒரு மரியாதையோ போயிடும் போல இருக்கே ஏ ஃப்ராங்க்லினே என்னால் எக்ஸலை கிண்டல் முண்டு ஏனே எக்ஸல்லாம் என்னன்னு தெரியுமால எக்ஸல்னா பாஸ்ட்டில் நீ என்னெல்லாம் வண்டி வச்சுருக்க இந்த வண்டி ஈக்குவலாக வர முடியலையில என்ன நாங்கள்லாம் யாரு தெரியுமில எக்ஸலண்டர் லைடர் இல்லை நாங்கள்லாம் ஐயோயோ இப்படியே போட நம்ம தோத்துருவோம் போல இருக்கே இன்னும் இவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்காரு யோ முட்டு போமா அது இன்னும் இஞ்சின இஞ்சின மாச்சி கீச்சி வச்சுட்டாரா ஓகே போயிட வேண்டியதான் அவ்வளோதான் நம்ம போயாச்சு நல்ல வேளை இந்நேரம் டியூக்கு உள்ள ஒரு மரியாதையாக வந்து போயிருக்கோம் அவனோ மோட்டு மாமா இன்னும் இப்படி ஓட்டுற சரியான ரைடராக இருப்ப போல இருக்கே ஓகே சிங்கம் சார் வந்துட்டாரு எங்கே அந்த கைதிப்போட ஹீரோ டில்லியை காணுமே என்னமோ டில்லி லாரி டில்லி லாரின்னுக்கிட்டு இருந்தா எங்கே பள்ளியை கூட காணுமே தூரத்தில் அடடா வாயை வச்சுக்கிட்டு செவனின் இருந்துருக்கணும் தேவையில்லாமல் வாயை கொடுத்து நானே வாங்கி கட்டிக்கிட்டேன் இந்த லாரி நாற்பதையை தாண்ட மாட்டேங்குது முக்கி முக்கி தான் எழுபதே வந்திருக்கு அட கொடுமையே என்னடா இது நமக்கு வந்த சோதனை பரவாயில்ல இன்றைக்கி இருக்கிற காசு எல்லாமே லியோ படத்துக்கு தான் முடிவாயிடுச்சு அதனால் எல்லாரையும் கூட்டிகிட்டு போவோம் இன்னைக்கு ஒரு நாள் நேர்மையா இருக்கலாம் ஓகே பாய்ஸ் நான் வந்து ஒத்துக்கிறேன் என்னோட தோல்விய இன்னைக்கு எல்லாரையும் நான் லியோ படத்துக்கு கூட்டிட்டு போறேன் சாணக்க போறேன் டான் சாணக்க போறேன் டா இந்த டான் நேர்மையானவன் எல்லாருமே வண்டி எடுத்துட்டு கிளம்புங்க நான் வந்து லியோ படத்துக்கு வந்து கிளம்பலாம் நீ இந்த அளவுக்கு நல்லவனாயினாலும் நம்ப முடியல எனக்கு ஏதோ டவுட்டாவே இருக்குதுல்ல கொன்று போயிட்டாங்க அடிக்கடி வாங்க விட்டேன்னு வச்சுக்கேன் மவனை ஒன்னு சும்மாவே உடம்பு பாத்துக்கல சாணக்க போறான் டான் ஜான்னுக்கு போகிறேன் டான் ஒரு நாள் இந்த ஜான் நல்லவனாக இருக்கிறது உங்களுக்கு யாருக்குமே பிடிக்கலையா இல்லைண்ணா கெட்டவனா தான் உங்களுக்கு பிடிக்குமா இன்றைக்கி ஒரு நாள் நான் நீ நல்லவனா இருக்கலான்னு பார்க்குறேன் ஆனால் நீங்கள் என்னன்னா என்னை கெட்டவன் கெட்டவனே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேடா எல்லாருமே ஜாட் சொல்றதை கேளுக்க கடிப்பா இடிக்கி டல்லவடா பாட்டு எடுக்கிறேன் சரி வாக்கு எடுப்பு இப்போ லீவ் போடுத்து போக வேண்டிய டைம் போது